இத்தனை வேலை பண்ணி கடைசியில மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனே இந்த தாங்க இப்ப திருவள்ளுவர் சர்ச்சையை வந்து போயிட்டு இருக்கு ஏய் இந்த டாபிக்கு கொண்டைக்கு என்ன சம்மந்தம் நீ ஏன் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரியும் தமிழக அரசோட கல்வி தொலைக்காட்சியில் தான் வந்து இப்ப மாணவர்களுக்கு எல்லாமே வந்து கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து வந்து எடுக்கும்போது ஒரு திருவள்ளுவர் படத்தை வந்து யூஸ் அந்த படம் வந்து நம்ம நார்மலா புக்ஸ் எல்லாம் திருவள்ளுவர் படம்னா விபூதி எதுவுமே இல்லாம ஒரு வெள்ளை உடை அணிஞ்சிருப்பாரு ஸோ ஒரு சாதாரண ஒரு படம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனா அந்த படத்தை வந்து யூஸ் பண்ணாம என்ன ஒரு படம் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவி உடை அணிஞ்சு ருத்துலாச்சர் கோட்டையெல்லாம் போட்டு பட்டை அடைச்சு விபூதியெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க இதை பார்த்த உடனே ஒரு சில பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி வந்து இந்த படத்தை நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இப்படிலாம் யூஸ் பண்றது தப்பு அவர் ஒரு பொதுவான மனிதர் ஸோ இப்படி யூஸ் பண்றது அவர் மேல காவி சாயத்தை பூசுற மாதிரி இருக்கு இது மாணவர்கள் மனதில் தப்பான எண்ணத்தை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஓகேப்பா இந்த படம் இப்ப நம்ம எல்லாம் யூஸ் பண்ற இந்த வெள்ளை உடை அணிஞ்ச படம்லாம் வந்து எப்ப இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறம் இருந்துதான் வந்து புக்ஸ்ல எல்லாத்துலயுமே அந்த படம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் திருவள்ளுவர் படம் அப்படின்றதே நமக்கு வந்து திருவள்ளுவர் வந்து இப்படிதான் இருப்பாரு அப்படின்ற ஒரு கற்பனை தானே தவிர மற்றபடி வந்து அவரோட உண்மையான உருவம் வந்து கிடையாது இந்த உருவமே கூட நமக்கு யார் எட்நூறுகளில் பிரிட்டிஷ் தான் வந்து கொடுத்தாங்க அந்த ஒரு படத்துல வந்து எப்படி இருக்குன்னு அந்த படம் கூட வந்து தெரியும் அந்த படம் எப்படி இப்போ அதாவது இப்ப இவங்க யூஸ் பண்ணியிருக்க மாதிரி அதாவது கல்வி தொலைக்காட்சியில் யூஸ் பண்ணிருக்க மாதிரி விபூதிலாம் போட்டு ருத்ராச்சர கட்டையெல்லாம் கொட்டையெல்லாம் போட்டு தான் வந்து அந்த ஒரு படம் வந்து இருக்கு அந்த

வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேருக்கு அந்த கொண்டை பிடிக்கல அப்படின்றப்ப அந்த கொண்டையை தூக்கிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு சில பேர் எடிட் பண்ணிடுறாங்க எடிட் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோவே வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என்னோட கொண்ட ஃபோட்டோ வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் எதுக்கு ஐஸ்வர்யா மோகன் வந்து கொண்டை போட்டாங்க அவங்க வந்து சங்கி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து ஒரு சில பேர் வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து சொல்கிறேன் நம்ம வந்து முன்னாடி எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்போ எப்படி அதை எதுக்கு மாற்றணும் இந்த மாதிரி அனலைசஸ்லாம் பண்ணணும் ஸோ அதை விட்டுட்டு முன்னாடி இருக்க ஒரு படத்தை யூஸ் பண்ணும்போது அது எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற என்னங்க பேசுறாங்க இப்ப எப்படிங்க இவங்க வரலாறு தெரிஞ்சு பேசுறாங்க சோ இப்ப நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு திருவள்ளுவர் வந்து ஒரு இந்துவா ஒரு சமண மதத்தை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியலான சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு ஆனா அவருடைய அவர் எழுதின குறள்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை படிக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து சமண மதத்தை ஒத்து போற மாதிரி இருக்கு ஒரு சில இடத்துல வந்து இந்து மதத்தை ஒத்து போற மாதிரி இருக்கு அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை படிச்சு அதெல்லாம் உள்வாங்கும் தான் தெரியும் அது உண்மையிலேயே வந்து அது எந்த இதோ அவங்களுக்கு என்ன ஒரு சித்தாந்தத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் ஸோ அதனால் அதை படிக்காமல் ஒரு சில பேர் வந்து வேணும்னே ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நான் சொன்னது கரெக்டாக தானே எப்படினாலும் வந்து கடைசியில் கொண்டையை மறக்க முடியாது அப்படின்னு சொன்னது கரெக்ட் தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்ன கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்